சும்மா சென்டர் வர்சஸ் ஸ்டேட் நான் சண்டை போடுவேன். நான் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவேன் சொன்னால் இது ஊராட்சி முதல்வர் ஸ்டாலின். அது புரிஞ்சுக்காம பள்ளிக்கூடத்தில் சரியாக படிச்சிருந்தா தானே. மாநில அரசாங்கம்னா அதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்க முடியும், ஊராட்சிக்கு அக்கௌண்டன்ட் தான் இருக்க முடியும். என்ன பைத்தியக்காரத்தனோ, நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் வெளிநாட்டில் படிச்சிருக்கேன், என் பாரம்பரியம் டெய்லி நோய், என் குடும்பம் என் பாரம்பரியம் என் குடும்பம், மற்றவர்கள்லாம் நாய் வெறி நாய், என்ன பேச்சுது, என்ன பெரிய மனுஷன் இவர், என்ன பாரம்பரியம் இவர். நான் கேட்குறேன்னா, நாகரீகமான குடும்பத்தில் பிறந்திருந்தா இப்படியெல்லாம் பேசுவாரா இந்த நபர்? மன்மோகன் சிங் பிஎம்மா இருந்த பொழுது கூட்டாளியாக இருந்தது திமுக, இப்பவும் பொருளாதார ஆலோசகர் நிதியமைச்சர் அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 26 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வரி லிட்டருக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா நண்பரே? எவ்வளோ? 36 ரூபா. அதனால் எக்கனாமிக் அட்வைசரும் நிதியமைச்சரும் என்ன சொல்லியிருக்காங்க, 26 36 கூட்டணும்னா எவ்வளோ வரும், 62 ரூபா வந்து. இதை ஜிஎஸ்டி கொண்டு போயிட்டா அதிகபட்சம் 28% தான். நாங்கள் ரெடி பண்ணோம். அதனால் அதை செய்கிறத விட்டுட்டு சும்மா சென்டர் வர்சஸ் ஸ்டேட் நான் சண்டை போடுவேன், நான் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவேன் சொன்னால் இது ஊராட்சி முதல்வர் ஸ்டாலின். ஆமாம், அது ஒன்றியன்னா இது ஊராட்சி. சரி, மாநில அரசாங்கம்னா அதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்க முடியும், ஊராட்சிக்கு அக்கௌண்டன்ட் தான் இருக்க முடியும். அதனால தமிழக ஊராட்சியின் அக்கௌண்டன்ட் பேசுறதெல்லாம் நீங்க எங்கிட்ட கேட்க வேண்டாம். இதுவரை வந்து ஆளுநர் உரையில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க, ஆனா இன்னைக்கு வந்து யூனியன் ஸ்டேட் ஆஃப் சி யூனியன் கவர்மெண்ட்ங்கிற ஆங்கில வார்த்தை சரி, நான் தப்பே சொல்லலையே. அதுக்கு நீங்க ஒன்றியம்னு டிரான்ஸ்லேட் பண்றது தப்பு. இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னால் இது ஒன்றிய பெருந்தலைவரா பிரதமர்? என்ன பைத்தியக்காரத்தனோ, நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் வெளிநாட்டில் படிச்சிருக்கேன், என் பாரம்பரியம் என்ன, படிப்பறிவு என்ன, பாரம்பரியம் நான் கேட்குறேன். நீதி கட்சியில் இருந்தேன் என்பது போற்றத்தக்க பாரம்பரியமா அவமானத்துக்குள்ள விஷயமா? நீதி கட்சி ஆங்கிலேயனின் கைக்கூலி, நான் ஆங்கிலேய அடிமையாக இருந்தது எங்கள் பாரம்பரியம்னு சொல்றதே பெருமைக்குரிய விஷயம் இல்லை. அதனால இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசாம தமிழ்நாட்டிலே நிதியை நிர்வாகம் பண்ணுங்க, அதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஆங்கிலத்தில் யூனியன் சொல்லியிருக்காரு இல்லையா கவர்னர், ஒன்றியன்னு சொல்லலை இல்லை? ஆ, கரெக்ட். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒருங்கிணைந்த மாநிலங்கள், ஒருங்கிணைந்த மத்திய. அது புரிஞ்சுக்காம பள்ளிக்கூடத்தில் சரியாக படிச்சிருந்தா தானே? அது இல்லை. அதனால் என்ன பண்ணுறது, நமக்கு துரதிருஷ்டம். அப்படி ஒருத்தர் வந்து டெய்லி நோய், என் குடும்பம் என் பாரம்பரியம் என் குடும்பம், மற்றவர்கள்லாம் நாய் வெறி நாய், என்ன பேச்சுது, என்ன பெரிய மனுஷன் இவர், என்ன பாரம்பரியம் இவர். நான் கேட்குறேன்னா, நாகரீகமான குடும்பத்தில் பிறந்திருந்தா இப்படியெல்லாம் பேசுவாரா இந்த நபர்? நீங்கள் இதுக்கு நான் இப்போ சொன்னதுனால நான் கோவில் பற்றி சொன்னது எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அநாகரீகமான ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாடு நிதி மந்திரியாக இருக்கார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிச்சு வைங்கங்கிறேன். இதே மாதிரி பேசுறது தப்பு. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடேஸ்.